இந்த செடி தான் தூதுவளை செடி. நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தூதுவளை செடி சளிக்கு ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சாப்பிடும்போது இந்த இலைகளை, இது ஃபுல்லா முள்ளா இருக்கும், அதனால சிசர் வச்சு அழுங்காம கட் பண்ணி எடுங்க, முள்ளு குத்திக்காதீங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா தண்ணியில அலசிட்டு சட்னி பண்ணி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தூதுவளை ரசம் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வறுத்துட்டு, நெய்யில வறுத்துட்டு அப்படியே உப்பு போட்டு கூட சிலர் சாப்பிட்டு இந்த தூதுவளை வந்து மருந்தை பயன்படுத்திக்குவாங்க. வேறு சிலரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கேழ்வரகுகளை ரொட்டி செய்யும் போது இந்த தூதுவளை இலையும் சேர்த்து ரொட்டி செஞ்சு சாப்பிட்டாலும் அது வந்து சளியெல்லாம் முறிச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கு. அது உண்மையான தகவலும் கூடுது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த தூதுவளையை கொடுக்கறது அப்படிங்கறத பார்க்க போறோம். தூதுவளை இலைகளை நல்லா பறிச்சுட்டு தண்ணியில அலசிட்டு வெள்ளை துணியில வச்சு கல்ல வச்சு தட்டணும். அப்படி தட்டும் போது சாறு கிடைக்கும். அந்த சாறை சங்குல எடுத்துக்கங்க. சங்குல எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு விரலி மஞ்சளை அந்த நல்லெண்ணெய் விளக்குல சுடுங்க. அப்படி சுடும் போது நல்ல புகை வந்து கங்காகும் அந்த மஞ்சள். அந்த கங்கானதை எடுத்து நம்ம இந்த சாறுல வைக்கும் போது அந்த சாறு வந்து நல்ல மருந்தாயிடும். இப்போ இது எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? 6 மாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 5 சொட்டு 6 சொட்டு தான் கொடுக்கணும். ஒரு 6 மாச பிள்ளையா இருந்தா ஒரு 1/2 சங்கு கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 1 சங்கு அளவுக்கு நம்மளால கொடுக்கலாம். சோ இதுதான் இந்த தூதுவளைய சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான மருந்து. இதை நான் சொல்லலைங்க, எங்க அம்மாச்சி எனக்கு சொன்னாங்க, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது தகவல்கள், இன்னும் வேற எப்படிதான் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.